ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆதார் கார்டு அப்படின்னா என்ன அது வந்து யாருக்கு எடுக்கணும் அது வந்து எப்போ எடுக்கணும் அது எப்போ வர வேலிட்டி ஸோ அது அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மூலமாக அந்த ஆதார் கார்டை பற்றினா உங்களுக்கு எந்த இதுவுமே தெரியலை அப்படின்னா அந்த ஆதார் கார்டு எதுக்கு அது எதுக்குலாம் பயன்படுது அது யாருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனல் பிடிச்சி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மேலும் மேலும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளூ ஆதார் கார்டு என்றால் என்ன அது யாருக்கு பயன் தரும் ஸோ இதோட கைட்லைட்ஸை பார்த்துக்கலாம் எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் ஆதார் அட்டை ஒரு முக்கியமான ஆவணம் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஆதார் அட்டை பால் ஆதார் என்று அழைக்கப்படுகிறது ஆதார் அட்டை நம் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் ஓகேங்களா சரி இப்போ ஃபஸ்ட்லேருந்து நியூஸ் வந்து பார்த்துக்கலாம் எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் ஆதார் அட்டை ஒரு முக்கியமான ஆவணம் குடிமக்களுக்கு வயது அடிப்படையில் இரண்டு வகையான ஆதார் அட்டைகள் வழங்கப்படுகின்றன ஒன்று பெரியவர்களுக்கும் மற்றொன்று குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் ஆதார் அட்டை பால் ஆதார் அட்டை என்று அழைக்கப்படுகிறது பிறந்த குழந்தை பிறந்த பிறகு பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பால் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆதார் அட்டை நம் முக்கியமான ஆவணங்களில் ஒன்றாகும் இன்று கிட்டத்தட்ட அனைத்து வகையான அதிகாரப்பூர்வ மற்றும் முறைசாரா வேலைகளுக்கு ஆதார் அட்டை தேவைப்படுகிறது காலப்போக்கில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஆதார் அட்டை நம் முக்கிய அடையாளமாக அட்டையாக மாறியுள்ளது பால் ஆதார் அட்டை காட்டிற்கு எப்படி விண்ணப்பிப்பது பெரியவர்களுக்கான ஆதார் அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுவது போல அதே போன்று குழந்தைகளுக்கு ஆதார் அட்டை உருவாக்கி நீங்களே அதை செயல்முறையை பின்பற்ற வேண்டும் இயற்கையாகவே குழந்தைகள் சார்பாக அவர்களின் பெற்றோர் ஆதார் அட்டை விண்ணப்பம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் செய்வார்கள் பதிவு மையத்தில் புதிய ஆதார் அட்டையை பெற நீங்கள் படிவத்தை நிரப்ப வேண்டும் இதனுடன் அடையாள சான்று அதாவது பி na பெர்த் ஆஃப் ஐடென்டி முகவரி சான்று ப்ரூஃப் ஆஃப் சாரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் உறவினர் சான்று ப்ரூஃப் ஆஃப் ஆர் ரிலேஷன்ஷிப் மற்றும் பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் இருப்பினும் பால் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் முன் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன ஐந்து வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் நீல நிறத்தில் ஒரு சிறப்பு ஆதார் அட்டையை பற்றி நினைக்கிறது இது ஐந்து வயது வரை செல்லுபடியாகும் ஐந்து வயதிற்கு பிறகு நீங்கள் ஒரு புதிய ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் குழந்தையின் பள்ளி அடையாள அட்டையில் உள்ள புகைப்படத்தை அவரது ஆதார் அட்டையில் புகைப்படமாக பயன்படுத்தலாம் பயோமெட்ரிக்ஸ் புதுப்பிக்க ஐந்து வயதுக்குட்பட்ட எந்த குழந்தைக்கும் தேவையில்லை ஐந்து வயதுக்கு பிறகு நீங்கள் ஆதார் தரவை பயோமெட்ரிக் முறையில் புதுப்பிக்க வேண்டும் அதன் பிறகு பதினைந்து வயதில் பயோமெட்ரிக் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் இந்த பயோமெட்ரிக் குழந்தைகளின் ஆதார் அட்டையில் புதுப்பிக்கப்படுவது மிகவும் முக்கியம் மற்றும் இந்த சேவை இலவசமாக கிடைக்கிறது குழந்தை பிறந்த பிறகு மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்ட பிறப்பு அல்லது விடுப்பு சான்றிதழ் மூலம் நீங்கள் பால் ஆதார் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் நீல பால் ஆதார் அட்டைக்கு கைரேகை அல்லது ஐரிஸ் ஸ்கேன் போன்ற தரவு தேவையில்லை குழந்தைகளுக்கு ஐந்து வயது ஆன பிறகு ஆதார் தரவின் பயோமெட்ரிக் புதுப்பிக்க தேவை இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் ஆதார் அட்டையை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒன்றும் இல்லை அதாவது நீங்கள் பார்த்திங்கன்னா ஐந்து வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஆதார் அட்டையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஆதார் கார்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதோட நேம் பால் ஆதார் அட்டை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு வயசு தாண்டின அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை மையத்தில் போய்ட்டு அதே ஆதார் கார்டில் பயோமெட்ரிக் அப்டேஷன் நீங்கள் வந்து பண்ணணும் அதாவது ஐரிஸ் ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட் பண்ணுவாங்க இந்த ரெண்டையும் வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பதினைந்து வயசு அப்புறம் ஒரு அப்டேட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும் ஐரிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதுதான் இந்த ஆதார் அட்டை பற்றினா டீடைல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனில் தான் இருக்கும் நினைக்கிறேன் பயணதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெக்கனை வந்து கிளிக் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோர் வீடியோவில் பார்க்கலாம் பை